Hi, hello to everyone. This is my channel, Learning Literature and Language. In the channel, மூலமா நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அப்சலமன் அஹிதபெல்லுடைய ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றியும் கேரக்டர் லிஸ்ட் பற்றியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்சலமன் அஹிதபெல்லுடைய ஸ்டான்சர்வைஸ் சம்மரிக்கான வீடியோக்கான லிங்க்கும் மற்றும் அப்சலமன் அஹிதபெல்லுடைய ஷார்ட் சம்மரிக்கான வீடியோக்கான லிங்க்கும் அதோடைய பொலிட்டிக்கல் சட்டையருக்கான வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதன் மூலமாக அப்சலமன் அஹிதபெல்லுடைய ஹோல் ஸ்ட்ரக்சரான ஹோல் போயமையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்சலமன் அஹிதபெல்லோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அப்சலமன் அஹிதபெல் அப்படிங்கிறது ஜான் ரைடனால் எழுதப்பட்ட ஒரு போயம். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சட்டையரிக்கல் போயம் அப்படிங்கிறது ஹீரோயிக் கப்ளட்டில் எழுதியிருக்காரு, அந்த ஃபார்மில் எழுதியிருக்காரு. இதை 1681 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த போயம் வந்து எதோடைய பேக்ரவுண்டாக இருக்குது, இல்லை இந்த போயம் எதை பற்றின தீமாக இருக்குது அப்படின்னா பைபிளிக்கல் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸோ இந்த பைபிளிக்கல் ஸ்டோரியை ஜான் ரைடன் எதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா பைபிளில் சாம்வேல் 2 அப்படிங்கிற அந்த புக்கில் சாப்டர் 14-18. இது வந்து பழைய ஏற்பாடு, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எப்போ எழுதியிருந்தார் அப்படின்னா இங்கிலீஷ் ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற அந்த லிட்ரரி பீரியட் சமயத்தில் தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. இதோடைய ஜானர் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் போயட்ரி. இதோட செட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரியில் நடக்குது. இந்த இஸ்ரேலில் யார் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கிங் டேவிட் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இதோட கிளைமேக்ஸ், இந்த போயமோட கிளைமேக்ஸ் வந்து எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா அப்சலன் வந்து டேவிட்டுக்கு எதிராக போர் செய்கிறதுக்கு கிளம்புறாரு. அந்த சமயத்தில் இஸ்ரேல் பீப்புள் கிட்ட டேவிட் வந்து என்ன பேசியிருக்காரு, அதோட அந்த போயம் வந்து முடியுது. அண்ட் இந்த போயமோட புரோட்டகனிஸ்ட் யார்னா கிங் டேவிட், அண்ட் ஆன்டகனிஸ்ட் யார்னா அஹிதபெல் அண்ட் அப்சலோம். இந்த போயம் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருக்காரு அப்படின்னா தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது இந்த கதையை ஜான் ரைடன் பைபிள்லேருந்து படித்து அவர் புரிஞ்சிக்கிட்ட விதத்தில் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த போயம் முழுவதுமே அவர் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அதுதான் தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த போயம் பற்றின சில தகவல்களாக இருக்குது. இந்த போயமில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது. எதுக்காக இந்த பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். காலத்தில் கிங் டேவிட்டோட வாழ்க்கையில் நடந்த அதே சூழல், அதே சிச்சுவேஷன் வந்து ஜான் ரைடன் வாழ்ந்த அந்த கண்டெம்பரரி டைமில், அதாவது அவர் வாழ்ந்த அந்த 16th century எண்டில் பொலிட்டிக்கலில் வந்து அதே சிச்சுவேஷன் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப அழகாக லிங்க் பண்ணி நமக்கு புரிகிற விதத்தில் வந்து அந்த போயம் கொடுத்துருக்காங்க. அதோட கேரக்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற கேரக்டர்ஸ் வந்து யாருன்னா அப்சலமன் அஹிதபெல் அப்படிங்கிற அந்த போயமில் வரக்கூடிய ஒரிஜினல் கேரக்டர்ஸ், அவங்களும் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். இந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் சொல்லிட்டதுக்கப்புறமா இந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் எல்லாமே 16th century வாழ்ந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத செகண்ட் இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா கிங் டேவிட். கிங் டேவிட் வந்து இஸ்ரேல் நாட்டோடைய கிங்காக இருக்கார், அதை தான் அவர் ரூல் பண்ணுறாரு. அண்ட் செகண்ட் வந்து மீச்சல். மீச்சல் யாருன்னா கிங் டேவிட்டோடைய லீகல் ஒய்ஃபாக இருக்காங்க. கிங் டேவிட்டுக்கும் மீச்சலுக்கும் குழந்தைங்க இல்லை. அண்ட் தேர்ட் கேரக்டர் யார் அப்படின்னா அப்சலம். அப்சலம் யாருன்னா கிங் டேவிட்டோடைய இல் லீகல் சன். அப்சலம் வந்து யாருக்கு பிறந்திருப்பார்னா கிங் டேவிட்டுக்கும் பத்சேபால் அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்திருப்பாங்க. அண்ட் ஃபோர்த்தா டேமர். டேமர் யார் அப்படின்னா அப்சலமோடைய சகோதரி. அண்ட் ஃபிஃப்த்தா அம்னான். அம்னான் யார் அப்படின்னா அப்சலமோடைய ஒரு சகோதரன் தான். இந்த சகோதரன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டேம்ரைட் வந்து செட்யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அந்த விஷயம் தெரிஞ்ச அப்சலம் வந்து அம்னோனை வந்து கொலை பண்ணிடுவார். அண்டு சிக்ஸ்த்து கேரக்டர் யார் அப்படின்னா அஹிதபெல். அஹிதபெல் வந்து ஒரு
விட்டான மேன், அதாவது நாலேஜபிளான பர்சன். இன்னொன்று வந்து அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சு முடிச்சிருவான். இப்போதைக்கு அவன் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கிங்கை வந்து அந்த பொசிஷன்லேருந்து கீழே இறக்கி அவனை டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுதான் அவனோட நோக்கம். அந்த இதுக்காக வந்து அப்சலோம் அப்படிங்கிறவர் வந்து அவர் பயன்படுத்திக்கிறாரு. அண்ட் செவன்த் கேரக்டர் யாருன்னா, அப்சலோமுக்கும் அஹிதோபேலுக்கும் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ். அவங்களில் ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா ஜிமிரி. ஜிமிரி வந்து ஒரு மோசமானவன், அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பாக தான் போயிட்டு இருக்கும். அண்ட் செகண்ட் ஃபாலோவர் வந்து யார் அப்படின்னா பிளையாம், அதாவது பேலம். பேலம் வந்து ஒரு மந்தமானவன். அண்ட் தேர்ட் வந்து கேலப், கேலபும் மந்தமானவன் தான். ஃபோர்த் வந்து நாடப், நாடப் வந்து ஒரு கன்னிங்கான பர்சன். அண்ட் ஃபிஃப்த்து வந்து ஜோனஸ், ஜோனஸ் வந்து பஃபலோ ஃபேஸ் மாதிரி இருக்கும் அவனோட முகம். சிக்ஸ்த் ஒன் வந்து ஷிமி, ஷிமி வந்து மோசமானவன், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறான். அண்ட் செவன்த் ஒன் வந்து கோரா, கோராக்கு வந்து ஒரு லேவியன். அவனுடைய ஃபாலோவர்ஸ் ஆறு பேருமே காடோட கிரேஸ் ஃபில் ஆகாத ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் யார் வராங்கன்னா, டேவிட்டோட ஃபாலோவர்ஸ். கிங் டேவிட்டோடைய லாயல் ஃபாலோவர்ஸ்லாம் யார் அப்படின்னா பார்சிலை. பார்சிலை வந்து ஒரு கிரேட் ஹானர் மேன், வெல்த்தியான பர்சன் கூட. செகண்ட் ஜொடாக், ஜொடாக் வந்து ஒரு ப்ரீஸ்ட், இவர் வந்து டேவிட்டுக்காக தன்னையே கொடுத்துருக்காரு. அண்ட் தேர்ட் வந்து த சாங் ஆஃப் டேவிட் ஜெர்ஸ்லே, இவர் வந்து ஹை ப்ரீஸ்டாக இருக்காரு. அண்ட் ஃபோர்த் வந்து யாருன்னா அட்ரில், அட்ரில் வந்து டேவிட்க்கு ரொம்ப உண்மையானவர். அண்ட் ஃபிஃப்த் வந்து ஜோதன், ஜோதன் வந்து எப்பவுமே டேவிட்டோட பக்கம்தான் நிற்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் சிக்ஸ்த் வந்து ஹுசாய், ஹுசாய் வந்து டேவிட்டுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுற ஒரு நபர். செவன்த் வந்து அமில், அமில் வந்து நோபிளான மேனாக இருக்காங்க. ஸோ இந்த ஏழு ஃபாலோவர்ஸ் கிட்டேயுமே காடோட கிரேஸ் வந்து ஃபில்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து நம்ம இந்த போயமில் விட்டு கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா சவுல், சவுல் வந்து யார் அப்படின்னா கிங் டேவிட்டோட மாமனார். இஷ்போசேத் வந்து யார் அப்படின்னா சவுலோடைய பையன். அண்ட் இந்த இதில் ரெண்டு பீப்புள்ஸ் வந்து முக்கியமானவங்க, ஒன்று ஜியூ பீப்புள், இன்னொன்று ஜெபுஸ்டியர். ஜெபுஸ்டியர் வந்து ஜியூவர்கிட்ட மதம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இதில் வரக்கூடிய முக்கியமான நாடு என்ன அப்படின்னா எகிப்து. எகிப்தோடைய நாட்டு மன்னன் யாருன்னா பாரோன். ஸோ இவங்க தான் இந்த அப்சலோம் அண்ட் அஹிதோபேலோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கதை, இந்த போயமோடைய கேரக்டர். இப்போ இந்த போயமோட கேரக்டர்லாம் யாரெல்லாம் லிங்க் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு உதவுற விதத்தில் நான் இங்கே ஸ்லைட் ஒன்று போட்டிருக்கேன். நம்ம கேரக்டரில் கிங் டேவிட்டுக்கு இணையாக வந்து பொலிட்டிக்கலில் யார் இருக்காங்கன்னா சார்லஸ் டூ. அண்ட் சார்லஸ் டூ உடைய ஒய்ஃப் வந்து யார் அப்படின்னா கேத்ரீன் ஆஃப் பாரகஸ். கிங் டேவிட்டுக்கும் மீச்சலுக்கும் லீகலான சன் டாட்டர் இல்லையோ, அந்த மாதிரி இவங்க ரெண்டுக்கும் பேருக்கும் லீகல் இல்லை. ஆனால் சார்லஸ் டூக்கு இல்லீகலான சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அப்சலோனுக்கு இணையாக இருக்கிறது யார் அப்படின்னா டியூக் ஆஃப் மோன்மாந்த், அதாவது இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஜேம்ஸ் ஸ்காட்டு. அண்ட் ஃபோர்த் கேரக்டர் வந்து ஆண்டோனி ஆஷ்லி கூப்பர், இவர் வந்து யாருக்கு இணையாக இருக்காருன்னா அஹிதோபேல் கேரக்டருக்கு வந்து இணையாக இருக்கார். அதை தவிர்த்து சார்லஸ் டூக்கோடைய ஃபேவரபிளான ஃபேத்ஃபுல்லான ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பட்லர். ஜேம்ஸ் பட்லர் யாருன்னா ஃபர்ஸ்ட் டியூக் ஆஃப் ஆரமண்ட். இவர் வந்து எந்த கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுறாரு அப்படின்னா டேவிட்டோட ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் பார்சிலேயே ரிசம்பிள் பண்ணுறாரு. ஜேம்ஸ் வந்து யாருன்னா ஜான் ஷிஃபீல்ட். இவர் யாருன்னா தேர்ட் ஏர்ல் மல்கிரேவ். இவர் வந்து ஜேம்ஸ் டூக்கு வந்து அந்த க்ரோன் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக போராடினவர். இவர் எந்த கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுறாரு அப்படின்னா அட்ரில் என்கிற கேரக்டரை. அண்ட் தேர்டாக வந்து யாருன்னா கிங் ஆஃப் ஜூடா, ஜூதாவுடைய கிங்கு. இவர் யார் ரிசம்பிள் பண்ணுறாரு அப்படின்னா ஜோதம். அவருடைய பேர் என்னென்னா ஜார்ஜ் சாவில். ஒருத்தர் எந்த கேரக்டர் வராங்கன்னா லாரன்ஸ் ஹிட். இவர் யாருன்னா ஏர்ல் ஆஃப் ராச்செஸ்டர். இவர் எந்த கேரக்டரை வந்து ரிசம்பிள் பண்ணுறாருன்னா கிங் டேவிட்டோடைய ஹுசை அப்படிங்கிற அந்த ஃபாலோவர் வந்து ரிசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் சார்லஸ் டூவோடைய ஃபேத்ஃபுல்லான ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அண்ட் எப்படி கிங் டேவிட்டுக்கு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து போயமில் எகிப்து பார்வோன், எகிப்து நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அது வந்து இந்த பொலிட்டிக்கல் வந்து எந்த நாடாக இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து ரிசம்பிள் பண்ணுற விதத்தில் இருக்கும். அண்ட் ஒலிவர் கான்வெல் அப்படிங்கிறவங்க சவுல் அப்படிங்கிற கேரக்டர் ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ரிச்சர்ட் அப்படிங்கிறவங்க வந்து இஷ்போசேத்தை வந்து ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. டேவிட் வந்து கிங் டேவிட் அப்படின்னு மாறுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து
தங்கியிருந்திருப்பார். அந்த இடம் பேர் என்ன, ஹெப்ரோன். அதே மாதிரி தான் சார்லஸ் டூ வந்து கிங்காக மாறுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இடத்துல நாடு கடத்தப்பட்டிருப்பார். அந்த நாடு பேர் என்னென்னா கிராம்வெல். அப்போது ஹெப்ரான் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக பொலிட்டிக்கல் சட்டையரில் வந்து என்ன வருவாங்கன்னா கிரான்வெல்ஸ் ரீஜியன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் சட்டையரோடைய ரெண்டு வேரியேஷனாக இருக்குது. அண்ட் இதோடைய இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸுமாகவும் இருக்காங்க. அப்சலம் அஹிதபிளோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.